ஹாய் கைஸ், குட் மார்னிங், வெல்கம் டு ட்ராவல் கேலக்சி. ஸ்பாட்டா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம். அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெசார்ட்டை பார்த்தோம். அதுவும் டாப் ஆங்கிள்ல மலைக்கு நடுவில் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அந்த ரெசார்ட்டோட நேம் பிளாக் பெப்பர். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கு. போட்டோ ஷூட் எடுக்க சூப்பர் பிளேஸ். சான்ஸே கிடையாது. ஃப்ரண்ட் வியூவில் ஒரு ஃபவுண்டன் இருக்குங்க, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ரெண்டு அழகான வாத்து இருக்குல்ல. நம்ம டைரெக்டாக நேராக உள்ளே போனோங்க. போய் மேனேஜரோட பர்மிஷன் வாங்கி ஒவ்வொரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கறது கான்ஃபரன்ஸ் ஹால், ஆஸ் வெல் பர்த்டே பார்ட்டி, என்கேஜ்மெண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இங்கே அலோவ் பண்ணுறாங்க. இப்போது செகண்டாக பார்க்குறது டீலக்ஸ் ரூம். ஒரு ஃபேமிலி எபோ 4 பீப்புள்ஸ்க்கு மேலே ஸ்டே பண்ண நல்ல கம்ஃபர்டபுளான ரூம். இந்த பால்கனி மார்னிங் வியூ டீ பிரேக் எடுக்க அருமையாக இருக்கும், சும்மா சொல்லக்கூடாது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி நீட் அண்ட் கிளீனாக இருக்குது, வித் 24 ஹவர்ஸ் வாட்டர் ஹீட்டர் சப்ளையும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது சூப்பர் டிலக்ஸ் ரூம். ஒரு ஃபேமிலி எபோ 6 பீப்புளுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்படி பார்த்தலனாலும் எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் கொடுக்குறாங்க, வைஃபை கனெக்ஷன்ஸும் இருக்குங்க. அடுத்து இங்கே சில ரெனோவேஷன் ஒர்க் நடக்குதுங்க, வாங்க அதையும் போய் பார்க்கலாம்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வியூஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே ரெனோவேஷனில் ஹனிமூன் ரூம் தாங்க டாப் கிளாஸ். அதுக்கு பக்கத்தில் ஆர்டிஃபிஷியலாக ஃபால்ஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட 20 ரூம்ஸ் வித் ஓப்பன் தியேட்டர் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தா, எந்த ரூமில் இருந்தோம் ஓப்பன் தியேட்டரில் மூவி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் பார்க்கிங்கில் இருந்து ரோப் கோர் ஃபெசிலிட்டியும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயம் பண்ணது இல்லாமல் கிட்ஸ் அடல்ட்ஸ்னு ஒரு ஸ்விம்மிங் ஃபூலும் இருக்குது. வித்து இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு அவங்களோட ஓன் ஜீப்பில் ட்ரக்கிங் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேம்ப் ஃபயரும் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரக்கிங்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மாசிலா அருவி, நம்ம அருவி, இதை பார்க்க டைம் இல்லாதவங்க இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைனிங் ஹால். நல்லாயிருக்கு, நீட் அண்ட் கிளியர். ஒரு குரூப்பாக வந்து சாப்பிட்றவங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எந்த ரெசார்ட்லேயும் கிச்சன் ஏரியாவை இவ்வளோ ஓப்பனாக காட்ட மாட்டாங்க. இவர் தான் ஜெய்சங்கர், ஃபுட் அண்ட் பீவரேஜ் டிபார்ட்மெண்ட் மேனேஜர். உங்கள் பேர் சார்? ஐ அம் ஜெய்சங்கர் சார். ஓகே, நீங்கள் என்ன சார் இருக்கீங்க? நான் எஃப்எம்பியா இருக்கேன் சார். ஓகேங்க சார். பிளாக் பேப்பர் ரெசார்ட் இல்லைங்களா? எஸ் ஆமாம் சார். ஓகேங்க சார். சார் இப்போ இங்கே நான்வெஜ் ஆர் வெஜ் ரெண்டில் எது சார் பண்ணுறோம்? ரெண்டுமே பண்ணுறோம் சார், பட் ரெண்டுமே செப்பரேட் செப்பரேட்டாக தான் பண்ணுறோம் சார். வெசல்ஸ், அதுக்கான வெசல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் சார். அப்போது ஐயராத்துக்கார வந்தாலும் இங்கே நல்லா தங்கலாம். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம். எஸ் எஸ் ஆமாம் சார். ஆர்டர்ஸ்லாம் எப்படிங்க சார் கொடுக்குறீங்க சார்? நாங்கள் ரூம் செக்இன் அவர் ஒரு போய் கெஸ்ட்டு கேட்டோம் சார், ஃபுட் ஆர்டர் எப்படிங்க, மார்னிங் ஃபுட் ஆர்டர், லஞ்ச், டின்னர் ஆர்டர் எடுத்துக்குவோம், ஆர்டர் எடுத்துக்குவோம் சார். அந்த ஆர்டர் வந்து நாங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ் பிஃபோராக கொடுக்குங்க சார். 2 ஹவர்ஸ் நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுலேருந்து 2 ஹவர்ஸ் பேக் வந்து ரூம் சர்வீஸ் உண்டு சார், ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் உண்டு. 2 ஹவர்ஸ் பிஃபோரே கேட்குறீங்க? எங்களுக்கு வந்து கெஸ்ட்டு ஃப்ளோட்டிங் ஹெவியாக இருக்குது சார். அப்போ வந்து லாஸ்ட்டாக கொடுத்தவங்க லாஸ்ட்டாக ஒரு 8, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9 மணிக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க சார். அவங்களுக்கு நான் 10 மணி 10:30 தான் கொடுக்க முடியும். ஒரு 5 மணிக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, அதுக்காக தான் அந்த நாங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோர் வந்து உடனே அப்போ. ஆமாம், நான் ஸ்டாக் வந்து எப்பவுமே வைக்க மாட்டேன் சார். ஃபுட்டு எதுவுமே ஸ்டாக் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு டெலிவரி ஆகும் சார். நீங்கள் ஆர்டர் கொடுத்தா மட்டுமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் சார். அருமை சார். மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் நாங்கள் ட்ராவல் கேலக்ஸி சேனல்லேருந்து வந்திருக்கோம். ஓகே சார். ஸோ பிளாக் பேப்பர் ரெசிடென்சி பார்த்தோம், ரெசார்ட்ஸ் பார்த்தோம் நாங்கள். ஸோ அதுக்காக தான் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் சார். ஓகே சார். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் எப்படி சர்வீசஸ் கொடுக்குறீங்க, ஃபுட்டு எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிக்கலான்னு இருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராப்பராக இல்லை, வந்து நான் ஸ்டே பண்ணேன், எங்கேயுமே வந்து ப்ராப்பராக எனக்கு இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லிமலையில் இது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு சர்வீசஸ் எப்படி கொடுக்குறீங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஆ, ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹை ஹோட்டல்ஸுன்னு நாங்கள் எடுத்துருக்கோம், ஹை ஹோட்டல்ஸுன்னு எடுத்துருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஏற்காடு, ராமேஸ்வரம், சிதம்பரம், மயிலாடுதுறை, இருக்க மொத்தம் பார்த்திங்கன்னா 9-8 லொக்கேஷனில் நம்ம ஹோட்டல் இருக்கோம். அதனால் இது வந்து பிளாக் பெப்பர்ஸ் வந்து நம்ம ஹை ஹோட்டல்னு எடுத்துக்கனால நம்ம பெஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலிட்டிஸ் அண்ட் கெஸ்ட் சாட்டிஸ்ஃபேஷன் அது வந்து நம்ம கொடுக்கணும். இங்கேருந்து போனால் நாளைக்கு வந்து ரெஃபர் பண்ணணும், யூ கேன் கோ டு த பிளாக் பெப்பர்ன்ட்டு அதுமாரி ரெஃபர் பண்ணணும். சூப்பர் சார், சூப்பர். ஓகேங்களா சார்? அதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக வந்து ஒரு கொல்லி ஹில்ஸில் பெஸ்ட்டு ஹோட்டல், அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலிசி அண்ட் சர்வீஸ், ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் ஃபுல்லாக கொடுக்கணும். அதுதான் மெயின் இது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வராங்க, இப்போ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் தனியாக வருவாங்க. இப்போ பியூர் வெஜிடேரியன் பண்ணுறதுக்கு பியூர் தனியாக வந்து கடாய்ஸ் இருக்குது. வெஜிடேரியன் பண்ணுறதுக்கோசரம் மட்டும் தனியாக வெஜ்ஜி, நான்வெஜ் பண்ணுறவங்களுக்கு நான்வெஜ் தனியாக தான் இருக்குது. அதேமாரி சர்வீஸ் பேசஸும் செப்பரேட் டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருப்போம் நாங்கள், ஒன்றா மிக்ஸ் பண்ண மாட்டோம். இது வந்து நம்பி வரலாம் இந்த ஹோட்டலில், இந்த வெஜிடேரியன் வந்தால் நான்வெஜ் மிஸ் பண்ணுவோம். சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ப்ரிப்பரேஷன் பண்ணாலே வந்து வெஜ் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. அதனால் இது வந்து கன்ஃபியூஸ் இல்லை, நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கூட நீங்கள் டைரெக்டாக கூட நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து நீட்டாக ஹைஜீனிக்காக பண்ணுவோம். நம்மளோட இனிமேல் எல்லா ரிசார்ட்லேயும் வந்து கிச்சனை காட்ட மாட்டோம், ஆனால் நாங்கள் ஓப்பனாக காட்டுறோம்னா ஹைஜீனிக்காக இருக்கனால தான் நாங்கள் காட்டணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகேங்களா, ஹைஜீனிக்காக இருக்கனால தான் நம்ம அந்த கிச்சனை காட்டணும். அதேமாரி தான் ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெனோவேஷன் ஆகிட்டு இருக்குது. இப்போ 1 month பெயிண்டிங் எல்லாமே, இப்போ இந்த சீரியஸ் டீலர்ஸ் ரூம்லாம் பெயிண்டிங் அடிச்சுட்டு அதோட கெஸ்டோட எக்ஸ்பெரியன். இப்போ பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து மைனஸ் பாயிண்ட் கிட்டல் இல்லை, எல்லாம் கிட்டல்லாம் வந்துருச்சு. ரூம் ரெனோவேஷன் பண்ணிட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பெஸ்ட் ஹோட்டல், இது இஸ் பட்ஜெட் ஹோட்டல் மாதிரி. அந்த ஸ்டார் கேட்டகரிக்கும் லாஜிக்கும் செப்பரேட்டாக நடுவில் வந்து இது பட்ஜெட் ஹோட்டல் நீட்டாகவும் இருக்குது. அந்த பட்ஜெட் ஹோட்டலில் வந்து ஸ்டார் கேட்டகரியில் என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஃபெசிலிட்டி இங்கே கொடுக்குறதா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறீங்க சார்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொல்லிமலைக்கு சில பேர் வருவாங்க, இந்த ஹோட்டலில் வந்தால் கேம்ப் ஃபயர் இருக்கா, ட்ரக்கிங் இருக்கா, வியூ பாயிண்ட்டு கூட்டிகிட்டு போவாங்களாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஓகே சார், நீங்கள் எப்படி சார் அதில்? சார் ரொம்ப இப்போ ரூம் ஹோட்டல் ஃபுல்லாக எடுக்கிறாங்கன்னா கேம்ப் ஃபயர் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் சார். அது வந்து ஃப்ரீயாகவும் பண்ணலாம், தனியாக செப்பரேட்டாக வரவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து பண்ணி கொடுக்குறோம். அது வந்து 2000+ டாஸ்க் கொடுக்குறோம். அது செப்பரேட்டாக வேணும், எனக்கு ப்ரைவேட் பான் ஃபயர் வேணும் கூட தான் கொடுக்கலாம். காமன் வந்து மழை பெய்யலாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து ரெகுலராக போடுவோம். ஓகேங்களா, மழை வந்து ஈவினிங் டைமில் மழை பெய்யினா அதுக்கோசம் தான் கேம்ப் ஃபயருக்கு மட்டும் நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டோம். சப்போஸ் வந்து கிளைமேட் வந்து மழை பெஞ்சுனா அந்த அளவு வைக்கலாம், அந்த கெஸ்ட் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் வந்து அது வந்து நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. பான் ஃபயர் மட்டும் ப்ரைவேட்டாக பான் ஃபயர்னா செப்பரேட்டாக பேக் சைடில் இருக்கு இல்லை பார்த்தீங்களா, அந்த இடத்துல ப்ரைவேட்டாக சேர் போட்டு நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க ப்ரைவேட்டாக அது வந்து பே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க, அதுதான் நம்மளுக்கு வேணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங், இப்போ இந்த ஆகாய கங்கை ஃபால்ஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், நம்மகிட்ட வந்து ட்ரெக்கிங் போகிறது வெளியிலேருந்து தான் பெர்சன் எடுத்து கொடுப்போம் நம்ம. ஓகேங்களா, அவங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக சார்ஜ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு அவங்க வந்து அந்த ஆகாயங்களுக்குள்ளே அந்த குகை இருக்குல்ல சித்தர் குகை அதெல்லாம் கூட்டுமை காமிச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 to 2 கேட்பாங்க சார். அது வந்து குரூப்பாக ஒரு 10 பேர் 15 பேர் வந்தாங்கன்னா கூட்டம்பை காமிச்சிட்டு வருவாங்க சார். நெக்ஸ்ட் வந்து ஜீப் இருக்குது சார், கம்பெனி ஜீப் இருக்குது. கம்பெனி ஜீப்பில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:00 எடுத்து மதியம் 1 மணி வரைக்கும் சார், 4000 சார். இப்போ வியூ பாயிண்ட்டு அந்த அரபீஸ்வரர் கோயில் அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் ஆகாய கங்கை ஃபால்ஸ் சிட்டர் எல்லாம் ஃபால்ஸும் விட்டுட்டு மதியம் இங்கே 1 மணிக்கு வந்துடுவோம் சார். சார் என்னென்ன சர்வீஸ் நம்ம இங்கே புக் பண்ணுறதுனால ஃப்ரீயாக கொடுக்குறோம்? குக் பண்ண ஃப்ரீயாக கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக் வைஃபை ஃப்ரீ இருக்குது. ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது எமர்ஜென்சி வேணும்னா நம்ம அதை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன நம்மளால் முடியுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சார். ஃபெசிலிட்டிஸ் 24 hours வாட்டர் சர்வீஸ், ஹாட் வாட்டர் சர்வீஸ் எல்லா ரூம்லையுமே இருக்குது சார். கீசர் செப்பரேட்டாக இருக்குது சார், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், எல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ சார்.